தலையணை புகழ் அப்படின்ற சீரியல் நடித்ததன் மூலமா ரசிகர்கிட்ட இன்னும் ரொம்பவே பிராப்ளம் ஆனவங்க சாண்ட்ரா. இவங்க அந்த சீரியல்ல இருந்து ஒரு சில காரணத்தால வெளியேறிட்ட அப்படின்னு ஏற்கனவே பதிவு போட்டிருந்தாங்க. அதுக்கான உண்மையான காரணத்தை இப்ப அவங்க சொல்லிருக்காங்க, அதுவும் சின்மையை பார்த்த ஒரு தைரியத்தால. தலையணை புகழ் சீரியல் எனக்கு ரொம்பவே ரெகக்னேஷன் கொடுத்தது. என்னோட பேரா ஸ்ரீகர் அப்படின்றவர் நடிச்சாரு, அவருக்கு பதிலா பிரகாஷ் ராஜன் அப்படின்றவர் மாறினாரு. அவர் அந்த டைம்ல தெய்வமகள் சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் எப்பவுமே செட்ல இருக்கிற பெண்களை பார்த்து எப்பவுமே மோசமான கமெண்ட்கள் தான் அடிப்பார். ஒருமுறை என்ன பார்த்தோ அப்படி மோசமா கமெண்ட் பண்ணதால அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருந்தேன். அதோட அவரை பத்தி தொலைக்காட்சியிலயும் இயக்குனர்கிட்டயும் புகார் கொடுத்திருந்தேன். அவங்க ஆக்சன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எங்களுக்கும் வர காட்சியை தள்ளியே வச்சு எடுத்திருந்தாங்க. ஒரு நாள் தயாரிப்பாளர் ரவி அவர்கள் என்கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்டதால மறுபடியும் அவர் கூட இணைந்து நடிக்கிறதா இருந்துச்சு. அன்னைக்கு செட்ல பிரகாஷ் யாரும் எதிர்பார்க்காத வகையில என்னோட உடல் அமைப்பை குறித்து ரொம்பவே மோசமான வார்த்தைகளால விமர்சிச்சாரு. அதை கேட்டவுடனே எனக்கு அதிர்ச்சியா அழிச்சு அழுகிய வந்துடுச்சு. உடனே நான் அந்த இடத்துல இருந்து கிளம்பி பிறகு தயாரிப்பாளர்கிட்ட இதை என்னால பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதனால ஆக்சன் எடுத்த தயாரிப்பு குழுவும் தொலைக்காட்சி கிட்டயும் பிரகாஷ் என்ன சொல்லிருக்காருன்னா, எல்லா பெண்களுமே அதை ரசிக்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு. எனக்கு சேனல் கிட்ட இருந்து கால் வரும்போது நான் கண்டிப்பா சீரியல்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே மன வருத்தத்தோட சீரியல்ல இருந்து வெளியான அப்படின்னு அவங்க பதிவு போட்டிருக்காங்க. இந்த படத்தோட சாங்ஸ் வந்துடுச்சு, போஸ்டர் வந்தாச்சு, அடுத்து என்ன டீசர் தானே. இந்த டீசர் ஆயுத பூஜை ஸ்பெஷலா வரும் அப்படின்னு ஏற்கனவே தகவல்கள் எல்லாம் கசிஞ்சது. இப்ப தயாரிப்பு குழு அவங்களாகவே அக்டோபர் 19 தேதி மாலை 6 மணி அளவுல சர்க்கார் படத்தோட டீசர்